இவானா, இந்த படத்துல ஒர்க் பண்ணும்போது என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணீங்களா இல்ல சேலஞ்சிங்கா இருந்துச்சா? எவ்வளவு என்ஜாய் பண்ணீங்க? சேலஞ்சிங்கா அப்படி கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி ஒரே ஒரு சீன் தான் எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக தெரிஞ்சிச்சு. மற்றபடி எல்லாமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண சீன். பிகாஸ் நிகிதாவோட கேரக்டர் வந்துட்டு நம்ம யூஸ்வலாக இட் லைக் இப்போ நீங்க எப்படி இருப்பீங்க, என்னோட ஃப்ரெண்ட், ஆமாம் என்னோட ஃப்ரெண்ட் அப்படி இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நிகிதாவும். ஸோ அது ப்ளே பண்ணுறது வந்து எனக்கு அவ்வளோ டிஃபிகல்ட்டாக தோணலை. என்னன்னா, இவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. என்ன ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து ஸ்பார்க்காக இருந்திருக்கும்ல உங்களுக்கு இந்த கதை யோசிக்கிறதுக்கு, அந்த பர்சனல் லைஃப்ல ஏதாச்சும் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதான் காலேஜில் பேசிக்காக எனக்கு வந்து கேம் விளையாடி தரேன்னு சொல்லிட்டு மொபைல் வாங்குவாங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் வாங்குவாங்க? கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் வாங்குவாங்க. ஓகே, ஃப்ரெண்ட்ஸ் வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுலேருந்து எடுத்து ஐ லவ் யூன்னு ஏதாவது பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்பிச்சி விட்ருவாங்க. அனுப்பிச்சிட்டு அதை டெலிட் பண்ணி விட்ருவாங்க. ஓகே, ஸோ அதுவே வந்து ஒரு ட்ராக் மாதிரி நடக்கும். அந்த பொண்ணுக்கு தெரியாது வந்து நான் அனுப்பலைன்னு, ஆனால் அவள் வந்து ஏதோ ஒரு கேவலமாகவே லுக் விட்டுட்டு இருப்பாள். ஸோ மொபைல் ஒரு கை விட்டு போகுதுன்றா நிறைய ஆங்கிள் இருக்குது. அதை தாண்டி மொபைலில் எடுத்து பார்த்தாங்கன்னா நம்ம போர்ட்ரே பண்ணுற இமேஜும் உள்ளே இருக்கிற இமேஜும் ரொம்ப டிஃப்ரெண்ட்.